ஆனதான் சொல்ல முடியும். அதிகம் நம்ம வந்து யானையை வந்து பாதுகாப்பாக நகர்த்துறோம். இன்றைக்கு நைட் வந்து நகர்த்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்றைக்கி டே ஃபுல்லாக அது யானை வந்து மூவ் ஆகல, நைட்டில் மூவ் ஆகலாம். நைட்டில் மூவ் ஆகும்போது நம்ம வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க, ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் இருக்குது, கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இங்கே இருக்காங்க, அனைவருமே வந்து மேலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னாக்க டிஎஃப் அங்கே இருக்காங்க, ஆர்டிஎஸ் இருக்காங்க. இந்த நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா, பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளில வராமல் இருந்தோம்னா நிச்சயமாக யானையை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட முடியும். ஏன்னா இவங்க போடுகின்ற சத்தத்தால் யானை டைரெக்ஷன் மாறுது. செல்ஃபோன் லைட்டை தயவுசெய்து யானை மேலே அடிக்க வேணாம், எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தூக்கி எறிய வேணாம், யானையை பார்த்து குரலோ ஓசையோ எழுப்ப வேணாம். அமைதியாக நீங்கள் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலே இந்த யானையை வந்து அழகான வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போயிட முடியும். ஒவ்வொரு பொதுமக்களும் தன் பகுதியிலிருந்து யானை வெளில போனான்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலாக ஒரு சத்தம் ஏற்படுத்துறதுனால முக்கியமான நம்மளுடைய நோக்கம் வந்து பாதிக்கப்படுது. எந்த இடத்துக்கு யானையை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி அதன் மூலமாக டிரைவ் பண்ணுறது வந்து தடைப்படுது. இப்போ அதனால் வெவ்வேறு இடத்துக்கு போகிறதால அரசு பணி வந்து செய்வதற்கு ரொம்ப சிரமம் ஏற்படுகின்றது. பொதுமக்கள் தயவு செய்து வந்து ஒத்துழைக்க, யானையை வந்து வேறு இடத்திற்கு மூவ் பண்ணுகின்ற போது நீங்கள் அமைதி காத்தீர்கள் என்றால் நிச்சயமாக யானை வந்து வேறு இடத்துக்கு இடமைந்து சுற்று நம்மளுடைய பகுதி வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும். சார், அதே போல் வந்து கும்கி யானை வச்சு ஏதாவது மூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்போதைக்கு நமக்கு வந்து யானை இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் நம்ம நோக்கமாக வச்சுருக்கிறோம். அது பின்னாடி நம்ம வந்து அதுக்கு நம்ம செயல்பாட்டில் வந்து ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். அதனால் இப்போதைக்கு நமக்கு அது இல்லை. தேங்க்யூ.